வசனங்கள். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே, திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றியறியாத அவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிற போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளிக்கப்படும் என்றார். ஆமே. வீடு வீடாக பொருட்களை விநியோகிக்கும் அந்த சிறுவனுக்கு ரொம்பவும் பசித்தது. எதையாவது வாங்கி சாப்பிடலாம் என்றால் கையில் பணமே இல்லை. அருகில் இருந்த வீட்டில் ஏதாவது சாப்பிட கேட்கலாம் என்று நினைத்தான். அந்த வீட்டின் கதவை தட்டினான். ஒரு பெண் கதவை திறந்தாள். ஏதாவது கேட்கலாம் என்று நினைத்தான். ஆனால் கூச்சம் கேட்க மனம் வரவில்லை. கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று தயக்கத்துடன் கேட்டான். அவள் சிறுவனின் கண்களில் இருந்த பசையை கவனித்தாள். உள்ளே சென்று ஒரு கப் பாலை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாள். பாலை குடித்து பசியாறிய அந்த சிறுவன் கேட்டான், நான் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறேன் என்று கேட்டான்.
அதற்கு அந்த பெண்மணி, கடனா? அப்படி ஒன்றும் இல்லை, அன்பான செயலுக்கு விலை எதுவும் இல்லை என்று என் அம்மா சொல்லியிருக்கிறார் என்று அவள் சிரித்து கொண்டே சொன்னாள். ரொம்ப நன்றி என்று சிறுவன் புன்னகையுடன் கடந்து சென்றான். ஆண்டுகள் கழிந்தன. கஷ்டப்பட்டு முட்டி மோதி படிப்பை முடித்த அந்த சிறுவன் மருத்துவம் படித்து அந்த நகரிலேயே மிகப்பெரிய டாக்டர் ஆனான். அந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கோ ஒரு கொடிய நோய் வந்தது. அவர் பணியாற்றிய மருத்துவமனையிலேயே அவளும் அனுமதிக்கப்பட்டிருந்தாள். அந்த டாக்டரிடமே அவருடைய பரிசோதனையும் வந்தது. மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அந்த பெண்ணின் ஊர் பெயரை பார்த்ததும் அவருக்குள் ஒரு சின்ன மின்னல் போன்ற ஒரு வேகம் ஏற்பட்டது. விரைவாக வார்டுக்கு போய் அந்த பெண்ணை பார்த்தார். அவள் தான் தனது பசியை ஆற்றி அந்த தாயுள்ளம்தான் என்று கண்டுகொண்டார். அன்று முதல் தனது அத்துணை உழைப்பையும் கவனத்தையும் செலுத்தி அந்த பெண்ணுக்கு சிகிச்சை அளித்தார். நீண்ட சிகிச்சைக்கு பின்னர் அவள் குணமானாள். பல லட்சங்கள் செலவானது. மருத்துவமனை அந்த பெண்ணுக்கு ஒரு நீண்ட பில்லை அனுப்பியது. இதை எப்படி கட்டப்போகிறோமோ என்று பதட்டத்துடன் அதை பிரித்தவள் திகைத்து போனாள். அந்த பில்லின் கடைசியில் கையால் எழுதப்பட்டிருந்தது என்னவென்றால், இந்த பில்லை நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை. ஒரு கப் பாலில் உங்கள் கடன் முழுவதும் தீர்க்கப்பட்டு விட்டது. இது நன்றி சொல்லும் நேரம் என்றார். இதை படித்த அந்த பெண்ணின் உள்ளம் நன்றியால் பொங்கியது. அவளுக்கு கண்கள் பனித்தன. ஆம் குட்டீஸ், நாமும் சில நேரங்களில் நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லி வாய்ப்பு வந்தாலும் நாம மிஸ் பண்றோம்ல. ஆனால் இங்கே தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை ரொம்ப சரியான முறையில் அந்த அக்கா பயன்படுத்தினாங்க இல்லையா, அதே மாதிரி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும். அது மட்டுமல்ல, லுக் 6:35-36 இப்படி அழகாக சொல்லுது, கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றியறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். இனிமேல் நாமும் இரக்கமுள்ளவர்களாயிருப்போமா குட்டீஸ்? தேங்க்யூ, பை பாய். கடந்த வாரங்களில் ப்ரேயர் பற்றியும் முதலாவது ஆண்டவரை தேடுறதை பற்றியும் நிறைய காரியங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிற டாபிக் பெஸ்ட் ஃப்ரெண்ட். குட்டீஸ், உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, ஆனால் அதில் ஒரு சிலர் மட்டும்தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க உங்களோட சந்தோஷத்துலேயும் உங்களோட துக்கத்துலேயும் உங்கள் கூடவே இருந்திருப்பாங்க. உங்கள் கேரக்டரும் அவங்களோட கேரக்டரும் சேமாக இருந்திருக்கும். மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸை விட அவங்க உங்கள் மேலே அதிகமான பாசத்தை செலுத்தியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கள பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக செலக்ட் பண்ணியிருப்பீங்க. நம்ம பைபிள்லையும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள் ரெண்டு பேரை சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னா, தாவீது, யோனத்தான். இந்த யோனத்தான் சவுல் ராஜாவோட பையன். சவுல் ராஜா தாவீதோட உயிரை எடுக்கிறதுக்காக
பல விதங்களில் முயற்சி பண்ணார். ஆனால் அது எல்லாத்தையுமே தன்னோட அப்பான்னு கூட பார்க்காம அவர் செஞ்ச எல்லா வேலைகளையுமே தாவீதுக்கு சொல்லி கொடுத்து தாவீதோட உயிரை காப்பாற்றினது யாருன்னா யோனத்தான். பிகாஸ் யோனத்தான் தன்னோட ஃப்ரெண்டு தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தான் அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்கு. தாவீதும் யோனத்தான் அதிகமாக சிநேகிச்சாங்களாம். இப்படி இவங்களோட ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப வியக்கத்தக்கதாக இருந்திருக்கு. கெட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தா இளைய குமாரன், அதாவது கெட்ட குமாரன், மனம் திரும்பிய மைந்தன் இப்படின்னு சொல்லுவோம். அந்த கேரக்டரில் வர்றவர் அவர் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட தப்பான அட்வைஸை கேட்டுட்டு அவங்க அப்பா கிட்டேருந்து சொத்தை வாங்கி பிரித்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் கொடுத்து அதில் அவங்க வந்து அதை மோசமாக செலவழித்து எல்லா பணமும் செலவழிஞ்ச உடனே அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. கடைசியில் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுனால அவருக்கு எந்த ஒரு யூஸும் இல்லாமல் ரொம்ப மோசமான நிலைமைக்கு அவர் தள்ளப்படுறாரு. பிகாஸ் அவங்க வந்து அவர்கிட்ட பணத்துக்காக சேர்ந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நம்ம செலக்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லவங்களாம் இருக்கிறதும் இல்லை அவங்க கெட்டவங்களாம் இருக்கிறதும் நம்ம செலக்ட் பண்ணுறதுல தான் குட்டிஸ் இருக்குது. இதற்கு வந்து நீங்கள் ஏசப்பா கிட்ட ஞானத்தை கேட்கணும். அதோட ஏசப்பா நம்ம பைபிளில் ஆப்ரஹாம் அப்படிங்கிற பரிசுத்தவான அவருடைய சிநேகிதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏசப்பா ஆப்ரஹாம் கிட்ட சிநேகிதன்கிட்ட பேசுகிறது மாதிரி பேசுவாங்களாம். நம்மளையும் கூட ஏசப்பா நீங்கள் என் சிநேகிதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட்டீஸ், நீங்கள் நிறைய நேரங்களில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சில விஷயங்களை சொல்ல முடியாமல் போகலாம். அதாவது சம் ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் எல்லா நேரமும் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அவங்கக்கிட்ட நம்ம சொல்ல முடியாது, அப்படி தானே? அப்போ அப்படிப்பட்ட நேரங்களில் கூட நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணுறப்ப கூட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் எல்லா காரியங்களையும் ரொம்ப ஓப்பனாக ஷேர் பண்ணலாம். அந்த ஃப்ரெண்டு யார் தெரியுமா குட்டீஸ்? நம்மளோட ஏசப்பா. எஸ், ஜீசஸ் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டாக எப்பவும் இருப்பாங்க. அது எப்படி தெரியுமா? ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அதை செஞ்சும் காட்டியிருக்காங்க. எஸ்குட்டீஸ், ஏசப்பாவோட ஃப்ரெண்டு நம்மளுக்காக ஆண்டவர் தன்னோட ஜீவனையே கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நம்மளை அதிகமாக நேசிக்கிறாங்க. ஏசப்பாவோட சிலுவை பாடுகளை தான் இந்த லெந்து நாட்களில் நம்ம தியானிச்சிட்ருக்கோம். இந்த நாட்களில் நம்ம ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கணும் குட்டீஸ். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்ல முடியாத உங்களோட கவலைகளை நீங்கள் ஷேர் பண்ண நினைக்கணும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் ஏசப்பா கிட்டே ஷேர் பண்ணலாம். அது எப்படின்னா, நீங்கள் உட்காந்துருக்க பிளேஸுக்கு முன்னாடி ஒரு சேர் போட்டுக்கோங்க. அதில் ஏசப்பா இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னெல்லாம் பேசுவீங்களோ அது அப்படியே ஓப்பன் ஹார்ட்டடாக நீங்கள் ஏசப்பா கிட்டே நீங்கள் பேசுங்க. அப்படி நீங்கள் பேசுகிறப்போ நீங்கள் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பத்துக்கும் ஏசப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை குட்டீஸ், நீங்கள் ரொம்ப கவலையாக ஏசப்பா கிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை தேற்றுவாங்க. டெய்லி வந்து உங்களை விசாரிப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உங்களுக்கு ரொம்ப கேரிங்காக உங்கள் மேலே இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஏசப்பாவை நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கும் குட்டீஸ். நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டுட்டு நம்ம உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸும் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை மட்டும்தான் கொண்டு வருவாங்க. ஓகேவா குட்டீஸ், ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க உங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டா. பை குட்டீஸ். ஹலோ குட்டீஸ், நான் உங்கள் நிஷாக்கா. நம்ம வேத முத்துக்கள் பகுதியில் ஏசப்பாவோட வாழ்க்கையிலேருந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் நம்ம முக்கியமான சில காரியங்களை படிக்க போகிறோம். ஸோ கவனமாக கேளுங்க குட்டீஸ். உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு எப்போவாவது கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட்ஸ் வாங்கி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களா? அப்போது கிறிஸ்மஸ் வர்ற வரைக்கும் நீங்கள் அப்பா அம்மா கண்டிப்பாக வாங்கி தருவாங்க, நம்பிக்கையோடு எதிர்பார்ப்பீங்க, அப்படி தானே? அதே மாதிரி அப்பா அம்மாவும் ப்ராமிஸ் பண்ண மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா குட்டீஸ்? ஏசப்பாவும் அப்படி தான். ஏசப்பா வேதம் முழுவதுமாக நமக்கு நிறைய ப்ராமிசஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு செய்து கொடுத்த எல்லா ப்ராமிசஸையும் ஏசப்பா கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சம்பவம்.
ஈசப்பா ஒரு நாள் கானா ஊருக்கு வந்தாங்க. அந்த ஊர்லேயே ராஜா கிட்ட வேலை பார்க்குற ஒரு மனுஷன் இருந்தாங்க. அவங்களோட பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் சாகுற நிலைமையில இருந்தாங்க. அந்த மனுஷன் ஏசப்பா வந்திருக்கதை தெரிஞ்சுக்கிட்டு ஏசப்பா கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க. ஏசப்பா, என்னோட பையன் சாகுற நிலைமையில இருக்கான், நீங்கள் என் வீட்டுக்கு வந்து என் பையனை குணப்படுத்துங்கன்னு. ஆனால் ஏசப்பா அவர்கிட்ட சொன்னாங்க, நீ வீட்டுக்கு போ, உன்னோட பையன் கண்டிப்பாக சரியாகிடுவான்னு. ஏசப்பா சொன்ன அந்த வார்த்தையை அந்த மனுஷன் அப்படியே நம்பினார். ஒரு கேள்வி கூட கேட்காம அவர் ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. அவர் ஊருக்கு திருப்பி போக அடுத்த நாள் ஆகிருச்சு. ஊருக்கு போயிட்டு இருக்கப்பவே அவரோட வேலைக்காரங்க வந்து சொன்னாங்க, உங்கள் பையனுக்கு சரியாகிருச்சுன்னு. அப்போ அவர் கேட்டாரு, எப்போ சரியானதுன்னு. ஏசப்பா சொன்ன அதே நேரத்தில் அந்த பையனுக்கு சரியாக போயிருச்சு. அந்த மனுஷன் ஏசப்பா சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பினாரு. ஏசப்பா எப்போவுமே சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாங்க. அவங்க ப்ராமிசஸை என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. குட்டீஸ், வேதம் ஃபுல்லாக ஏசப்பாவோட அருமையான ப்ராமிசஸ் இருக்குது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாததல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். இந்த மாதிரி நிறைய வாக்கு தத்தங்கள் வேதத்தில் இருக்கு. நீங்கள் வேதம் படிக்கிறப்போ ஏசப்பா சொல்கிற ப்ராமிசஸை உங்களுக்கு கண்டிப்பாக செய்வாங்கன்னு நம்புங்க. ஓகே குட்டீஸ், பாய், காட் பிளஸ் யூ. என் ஆத்துமாவே